உங்கால ஒரு ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெசல்யூஷன் என்ன சொல்லுது, அது முன்மொழியக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? இதை ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 194 நாடுகளும் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற பெருத்த கேள்வி. ரஃபாவினுடைய என்ட்ரன்ஸில் இஸ்ரேலிய படைகள் காத்துக்கிட்டு இருக்காங்க, உள்ளே இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல். இதெல்லாம் கேள்விப்பட்டு பதறிப்போன அமெரிக்கா ஆயுதங்கள்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இஸ்ரேலை பார்த்து மிரட்டுற மாதிரியான ஒரு செய்தி. இதுக்குள்ளே பொய் என்ன இருக்குது, உண்மை என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கு அப்புறம் வந்து ஹவுதிகளுடைய தாக்குதல் ஒன்று பயங்கரமாக செங்கடல் ஏரியாவில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் 6 நபர்கள் செய்திருக்கக்கூடிய காரியம் அவர்களுக்கு வெற்றியை தந்ததா அப்படிங்கிற ஒரு செய்தி. 2 பனாமா நாட்டு கொடியோடு பறந்த கப்பல் என்ன ஆச்சு, அதனுடைய நிலைமை? ஈரான் செய்த செயலுக்கு இந்தியா நன்றியும் சொல்லியிருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கு, வாங்க பார்க்கலாம் டீடைல் ரிப்போர்ட்டா. இது பிரசாத் சிக்னேச்சர். உறவுகளே, ஆர்டிகல் 19 என்ன சொல்லுது? ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் அது பேசுது. அதை தாண்டி ரைட்ஸ் ஆஃப் பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி அதிகமாக பேசுது. இந்த ரைட்ஸ் ஆஃப் பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தை பாலஸ்தீனத்தினுக்கான உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறது, அந்த உரிமைகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றியும் பேசுகிறாங்க. யுஎன்ஜிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஊங்கா அப்படிம்பாங்க, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபை. அந்த பொது சபையில் அதனுடைய ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய டேனிஸ் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற நபர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இன்றைக்கி ஃபெமிலியராக இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் ஓ இவர் இப்படி பேசியிருக்காரா அப்படிங்கிற அளவுக்கு பேசுபொருளாக மாறியிருக்கு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யுஎன் ரெசல்யூஷனில் மிக முக்கியமான விஷயம் பாலஸ்தீனத்துக்கான அங்கீகாரம், நான் மெம்பர் பெர்மனண்ட் அப்சர்வர் ஸ்டேட் இன் 2012, அதாவது 2012 ஏற்கனவே இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்தது. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு மெம்பராகவோ அவங்க நாடுகளாக அங்கீகரிக்கவோ ஏன் மறுத்துட்டாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. இது முன்மொழியப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தீர்மானம் தான். இந்த தீர்மானத்தை எடுத்து விவாதிப்பாங்க. விவாதத்திற்கு பிறகு பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பதற்கான ஒரு பெரிய வேலை அப்படிங்கிறது தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தாண்டி வந்து அவங்களுக்கான எய்டு பொருட்கள் கிடைக்கிறதாகட்டும், இது எல்லாமே வந்து இந்த ரெசல்யூஷனுக்குள்ளே பேசியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அமெரிக்கா எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசும்போதே அவங்களுக்கான அங்கீகாரத்தை கெடுக்கக்கூடிய வகையில் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரியான நிகழ்வு இப்போது நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லையும் தொடருமா அப்படிங்கிற கேள்விகளுக்குள்ளேயும் பயணப்பட வேண்டிய தேவை இருக்குது. ஏமனுடைய ஏடன் கடற்கரை ஏரியாவில் ஒரு 6 பேர் அடங்கிய ஒரு சின்ன படகு, அது 2 பனாமா நாட்டு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த ஆறு பேரும் ஒன்றா சேர்ந்து நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலை வந்து பார்த்த உடனே பனாமா நாட்டு கப்பல் வந்து சேதத்துக்குள்ளாயிரும்னு சொல்லிட்டு யூகேவினுடைய போர்க்கப்பல் அலாரம் கொடுக்குது. அந்த அலாரத்தின் அடிப்படையில் தப்பி பொழைச்சி எப்படியோ அந்த பனாமா நாட்டு கொடியோடு சென்ற கப்பல் ஹவுதி பழங்குடிகள்கிட்ட இருந்து தப்பி விட்டதாக ஒரு செய்தி வந்து வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 6 பேர் சிறைபிடிக்கப்பட்டார்களா இல்லை இந்த ஹவுதி பழங்குடிகள் தப்பித்து விட்டார்களா அந்த கப்பல்லேருந்து அப்படிங்கிற விவரங்கள் வெளிவரல. மாறாக தொடர்ச்சியாக யூகே வந்து அலாம் கொடுத்ததையே பெரிய வெற்றியாக கொண்டாடி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப வருத்தமான செய்தி. தொடர்ந்து ரஃபா மீது தாக்குதல் நடத்தக்கூடிய இஸ்ரேல் தொடர்ந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதத்தை நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஐயோ அப்படியா, ஆயுதங்கள் கொடுக்குறதும் நீங்கள், அதே ஆயுதத்தை வச்சு பாலஸ்தீனத்தை அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதும் நீங்கள், இதெல்லாம் சொல்லி நம்பிட்டு போகிற அளவுக்கு மக்கள் என்ன முட்டாளா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, பதில் நீங்கள் தான் சொல்லணும். எங்களது கை விரல்களை நம்பி மட்டுமே நாங்கள் போரில் களமிறங்கியுள்ளோம். அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை பற்றிய கவலைகள் எங்களுக்கு இல்லை. கிடைத்தால் கிடைக்கட்டும், கிடைக்காவிட்டால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை நெதன்யாகு பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நகைப்புக்குரிய விஷயங்கள் தான். எந்திரிக்கவே முடியாதவனுக்கு 9 கொண்டாட்டி கேட்குதா அப்படின்னு ரஜினிகாந்தும் வடிவேலும் பேசியிருக்கக்கூடிய காட்சிகளை தான் இந்த இடத்துல நெதன்யாகுவினுடைய முகத்தை வைத்து பொருத்தி பார்க்க வேண்டிய செய்திகள். உன்னால் தான் எந்திரிச்சு முடிக்கவே முடியல, ஹமாஸை எடுத்து அட்டாக் பண்ணவே முடியல. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவிடத்தில் பிச்சை கேட்டு தான் ஆயுதங்கள் வாங்கி தான் போர் பண்ணக்கூடிய ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை.
அதாவது என்ன சொல்லுவாங்க, ஊரா ஊட்டு நோயே என் முண்டாட்டி கையும்பாங்களாம். அந்த கையா கதையாக இருக்குது. இப்போது நெதன்யாகுவினுடைய கை விரல்கள் வைத்து நாங்கள் போர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அதை படித்து பார்க்கும்போதே ரொம்ப காமெடியாக இருந்தது. எங்களுடைய கை விரல்களை வைத்து நாங்கள் எழுந்து நடப்போம், எங்களுடைய கை விரல்களை வைத்து நாங்கள் வந்து எப்படி போர் செய்யணுமோ அப்படி போர் பண்ணுவோம் அப்படின்னு. ஏண்டா அப்புறம் கடா வந்து அமெரிக்காட்ட போய் ஆயுதங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற கேள்விகளும் மக்கள் கேட்க தானே செய்வாங்க. இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய தயவோடு இஸ்ரேல் 35,000 பாம்களை வந்து காசா மீது செலுத்தி இருக்கிறது, 35,000 மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை ஆஸ்டின் அண்டு ஜான் கிர்பி அவர்கள்லாம் பேசியிருக்கக்கூடிய காட்சிகள் செய்தி ஊடகங்களில் வெளிவந்த வண்ணமாகத்தான் இருக்குது. அதெல்லாம் மக்கள் படித்தாங்கன்னா தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பாலஸ்தீன் இஸ்ரேலுடைய நிலைமை, மேற்கு கரை, அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய வரலாறுகள் எல்லாம் படித்து பார்க்கும்போது ஆலிவ் ட்ரீ உள்ளிட்ட விஷயங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆலிவ் எண்ணெய் விதைகள் மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாமே பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இன்றைக்கி ஆலிவ் எண்ணெய்கள் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து குளிக்கிறதே இல்லை. அந்த அளவுக்கு வந்து அந்த ஆயிலுடைய முக்கியத்துவம் இருக்குது. ஸோ எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை விட்டு அதனுடைய சொந்த மக்களை விரட்டி அடிக்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் அதனுடைய செட்டிலர்ஸை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது வருந்தப்பட வேண்டிய ஒரு செய்தி. துருக்கிட்ட கெஞ்சு கூத்தாடிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். 6.8 பில்லியன் அளவிற்கான டாலர்ஸ் வந்து இந்த 2023 மட்டும் அவங்களுக்கு இடையிலான ட்ரேட்ஸ் வந்து நடந்திருக்கு. இப்போது 2024 ட்ரேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்ட போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை துருக்கி கொடுத்துருக்காங்க. இதனால் பயந்து போன இஸ்ரேல் வந்து அஜர்பைஜான் உள்ளிட்ட நாடுகளுடைய கண்ட்ரோல் எல்லாமே துருக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ட்ரேடை வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான பயமுறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க இஸ்ரேலை. ஸோ துருக்கிட்ட இப்போ கெஞ்சிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிட்டுருக்கு. துருக்கி மனம் இறங்குமா, இல்லை ரஃபா மீது தாக்குதல் நடத்துனீங்கன்னா உங்களோட ட்ரேடை வந்து டோட்டலாக கேன்சல் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் துருக்கியினுடைய அறிவிப்பாக இருக்குது. இஸ்ரேலிய அம்பாசிடர் சிமோனா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அவங்க ரஷ்யாவின் பக்கம் தனது பார்வையை திருப்பியிருக்காங்க. அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சீனா வந்து ஈரானோடு கூட்டணி அமைத்து இப்போது வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யா கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கான வேலையை இஸ்ரேல் செய்யுது. ஆனால் ரஷ்யா இதுக்கு உடன்படுமா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. பார்ப்போம். வேர்ல்டுலேயே வந்து 6வது பெரிய ட்ரேடை நம்பி இருக்கக்கூடிய இஸ்ரேல், அதாவது வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பொருட்களை நம்பி இருக்கு. அப்படிப்பட்ட இஸ்ரேலுக்கு இப்போது கடினமான காலகட்டம். ஸோ அவங்க ரஷ்யாவிட்ட போய் மண்டி போட்டு நிற்கிறாங்கங்கிறது தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல். அந்த செய்திகளையும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். தெற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஓவ்டா அப்படிங்கிற விமான தளத்தின் மீது இஸ்ரேல் நாட்டுக்காரவங்க மீது ஈரான் பேஸில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எதிர்ப்பு அமைப்பு ஒரு அட்டாக் நடத்தியிருக்கு. இது பேசு பொருளாக மாறி இருக்கு. தொடர்ந்து வந்து இவங்க ஈரான் பேக்கில் இருந்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இஸ்ரேலுக்கு இதுவும் ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கு. அல் குட்ஸ் அண்ட் அல் பிரிகேட்ஸ் உள்ளிட்ட அந்த டீம் வந்து ஒரு புறம் வந்து இஸ்ரேலை தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது புதிதாக ஈரான் சைடில் இருந்தும் பின்புறத்தில் இருந்து முன்னாடி வந்து அட்டாக் பண்ணக்கூடிய வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப இஸ்ரேலுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஆயுதங்கள் அமெரிக்கா கொடுத்தாலும் அதை கையாள தெரிந்த வீரர்கள் அப்படிங்கிறது இஸ்ரேலில் வந்து சரிவர இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட்டும், பாலஸ்தீனத்தினுடைய பேஸாக இருக்கக்கூடிய கத்தாரிலிருந்து வெளியாகக்கூடிய அல் ஜசீராவினுடைய ரிப்போர்ட்டை சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. அமெரிக்கா சொல்லிச்சுல இந்த மாதிரி எங்களுடைய ஆயுதங்களை அவங்க பயன்படுத்தக்கூடாது இஸ்ரேல் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி யூகேவினுடைய ஃபாரின் மினிஸ்டர், ஏற்கனவே வந்து பிரதமராக இருந்த டேவிட் கேமரூன், அவரும் வந்து பார்த்திங்கன்னா இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியாப்பா இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்பினா தான் சோறு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி வரும்ல. அந்த மாதிரியான சென்ஸில் தான் வந்து யூகேவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து டேவிட் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. சரி, ஒரு அறிக்கை தானே கொடுத்து விடுவோம் அப்படிங்கிற கதையாக போயிட்டுருக்கு. ஏன்டா நீங்கள் ஆயுதங்கள் கொடுத்தா அவங்க போரே பண்ணுறாங்கங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அதை விட்டுட்டு வந்து இப்போது அவங்க ரஃபாவில் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா எங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது மக்களை முட்டாகலாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ வந்து பேயையும் பிசாசையும் எப்பயுமே வந்து தள்ளி தாண்டா வச்சுருக்கணும், பக்கத்தில் வச்சு குடும்பம் நடத்த முடியாது. அந்த மாதிரியான கதை தான் இந்த ரெண்டு நாடுகளுமே. ரஃபாவில் இன்னமும் எய்டு பொருட்கள் போய் சேரலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. கடைசியாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து எய்டு பொருட்கள் போச்சு. அதற்கு பிறகு வந்து எய்டு பொருட்கள் தினந்தோறும் போக வேண்டிய பொருட்களை தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தகவல். இதெல்லாத்தையும் கடந்து வந்து அட்மாஸ் 2000, அதாவது 2000 முடியுமாங்க, இந்த ஆயுதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கும் பிரேசிலுக்கும் இடையில், பிரேசில் நம்மாலா செப்பா டி செல்வா
இப்போ அவர் ஊரில் பெரிய அளவில் மழை பெஞ்சுக்கிருக்கான், இதுக்கு முன்னாடி கூட அந்த வீடியோவை போட்டோம். ஆனால் டீசெல்வா வந்து இப்போ இஸ்ரேலோட வந்து மறுபடியும் ஆயுத பரிமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ உலகின் பல்வேறு நாடுகள் வந்து இந்த அட்மாஸ் 2000 அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது தொடர்பான வணிகம் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் பிரேசிலுக்கும் இடையில் நடக்கப்போகுது அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது. இஸ்ரேல் ஒரு பெரிய ஆயுத போருக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இதற்கு ஈடுகொடுக்கக்கூடிய வகையில் ஹமாஸ் போர் புரியுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.